இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ குரூப் டூ பிசிஎஸ்ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழில் 6th to 12th வரைக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து டெய்லி சைட் பை சைடாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்க்க போகிற கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாடக உலகின் இமயமலை யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஆதிசங்கரர் யாரை திராவிட சிசு என்றார்? திருஞான சம்பந்தரை. ஆதிசங்கரர் யாரை திராவிட சிசு என்றார்னா திருஞான சம்பந்தரை. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தேர்க. தா வலிமை, தானா வலிமை. பெயர்ச்சொல் வகையறிக. செலவு, தொழிற்பெயர். செலவு வந்து தொழிற்பெயர். வேர் சொல்லை தேர்க. மிகுந்தது, மிகு. ஜீவ காருண்யா ஒழுக்கம் என்பது உரைநடை நூல். ஜீவ காருண்யா ஒழுக்கம் என்பது உரைநடை நூல். இதில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலர்பாதம், மரச்சட்டம், சுடுசோறு, எழுது பொருள். இதில் தவறானது வந்து மலர்பாதம். விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் தேசம். விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் வந்து தேசம். முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1930. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1988. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து 1988. வல்லின மிகா இடங்கள் உம்மைத்தொகை. வல்லின மிகா இடங்கள் எதுனா உம்மைத்தொகையில். குடநாடு என அழைக்கப்படுவது சேரநாடு. குடநாடு என அழைக்கப்படுவது எதுனா சேரநாடு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கர். கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599 தாளிசைகளை கொண்டது. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டதுன்னா 599 தாளிசைகளை கொண்டது. திருக்கடுகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100 பாடல்கள். திருக்கடுகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 100 பாடல்கள். திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாந்தனார். திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா நல்லாந்தனார். வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உருவகம், வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உருவகம். ஐகார சொல்லின் இடையில் ஐ வந்தால் மாத்திரையின் அளவு ஒரு மாத்திரை. ஐகார சொல்லின் இடையில் ஐ வந்தால் மாத்திரையின் அளவு என்னன்னா ஒரு மாத்திரை. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா உடுமலை நாராயணகவி. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு. 63 நாயன்மார்களுள் ஒருவராக கருதப்படும் சித்தர் திருமூலர். உழவர் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. உழவர் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றினை. கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் துரைமாணிக்கம். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்னா துரைமாணிக்கம்.
கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். கார் 40 கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கார் 40 புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்னா எழில் முதல்வன். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் யார்னா ஔவையார். இரட்டூர மொழிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். இரட்டூர மொழிதலை வந்து பிரித்தெழுதுனா இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். இன்னும் சில பேர்கிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. நம்மக்கிட்ட தமிழ் சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறேன்.